ஆலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர் டூவில் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம ஒரு டேபிள் டேட்டாவை வந்து டேட்டா ஃப்ரேமுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டேட்டா ஃப்ரேம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும், ஆனால் அது டேட்டா ஃப்ரேம் சொல்லி நம்ம ஆரில் வந்து ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணுவோம், அதாவது டேட்டா டாட் ஃப்ரேம்னு. ஸோ ஆக்சுவலாக இது ஏழாவது ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஏழாவது ப்ரோக்ராமில் நீங்கள் ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் வச்சு பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம அதனால் ஆறாவது ப்ரோக்ராமில் எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் வச்சு பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு டேபிள் டேட்டாவில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் வச்சு பண்ணாலே போதும். ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸில் பண்ணனால நம்ம வந்து எம்ப்ளாயி வச்சு பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் வச்சே பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த ஆறாவது ப்ரோக்ராமு. ஃபஸ்ட் ஆர் அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துருங்க. ஸோ ஃபைலில் வந்து நியூ ஸ்கிரிப்ட் கொடுக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், ஓப்பன் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு எம்ப்ளாயி வந்து எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்களோ அவங்கள வாங்கி, ஸோ அந்த எம்ப்ளாயோட நம்பரு, ஸோ எம்ப்ளாயோட நேமு, ஸோ அது மட்டும் அவங்களோட சேலரியை வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டை கொண்டு வந்து அதை டேட்டா ஃப்ரேமுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு இன்புட் வாங்க போகிறோம் என் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எத்தனை எம்ப்ளாயி வந்து இருக்காங்களோ அத்தனை எம்ப்ளாயிக்கு வந்து வாங்குகிறோம். ஸோ அதாவது இப்போ ஒரு 10 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்களோட எம்ப்ளாயோட நம்பர், எம்ப்ளாயோட நேமு, சேலரி, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதனால் இந்த லைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்க்கு ஒரு நம்பர் இருக்கும், எம்ப்ளாய்க்கு ஒரு நேம் இருக்கும், எம்ப்ளாய்க்கு ஒரு சேலரி இருக்கும். இதெல்லாத்தையும் நான் வெக்டரில் கொடுத்துருக்கேன். வெக்டர் அப்படினாலே சி ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு ஸோ ஃபார் லூப்பில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸை கூட நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாய்க்குமே வந்து தனித்தனியாக வந்து சேலரியோ நேமோ ஐடியோ கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஸோ லூப்பிங்கில் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக வாங்கிக்கும். ஸோ அதனால் எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேமு, சேலரி, அதை வந்து நம்ம மேலே வெக்டரில் கொடுத்ததை கீழே வந்து நம்ம லூப்பிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ எப்பயுமே சி ஃபங்க்ஷனை வந்து நம்ம கொடுத்துருப்போம், இது தெரிஞ்சது தான். ஸோ அதேமாதிரி நேம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்னால அஸ்டா இண்டிஜர் வந்துருக்காது. ஸோ டேரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்டிங் ப்ராக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி இதோட எண்டிங் ப்ராக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி இதோட ரீட்லைன் முன்னாடி இருக்கிற பாக்கெட் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கும். ஸோ அதே மாதிரி என்டர் த நம்பர் ஆஃப் த எம்ப்ளாயி, ஏதாவது என்டர் த எம்ப்ளாயி நேம் நம்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த ப்ராக்கெட் இருக்கும். ஸோ அந்த ப்ராக்கெட்லாம் கரெக்டாக வந்து போட்டிங்கன்னா தான் ரன் ஆகும். ஸோ இந்த மூணுமே வந்து நம்ம லூப்பிங்கில் வாங்கியாச்சு. ஸோ இப்போ தான் நம்ம வந்து அவங்க கேட்டிருக்க ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா கன்வெர்ட் த டேபிள் டேட்டா, அதாவது நம்ம இப்போ டேபிள் டேட்டாவை மாற்றிட்டோம். எல்லாமே வந்து எம்ப்ளாயோட நம்பரு, ஸோ எம்ப்ளாயோட நேமு, எம்ப்ளாயோட சேலரி வந்து நம்ம டேபிள் டேட்டா வாங்கியிருக்கோம். இது எப்படி நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேமை மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். டேட்டா ஃப்ரேமோட கீவேர்டு பார்த்திங்க அப்படின்னா டேட்டா டாட் ஃப்ரேம். இப்போ நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டா, இஎம்பி டேட்டான்னு வச்சுருக்கோம். இது நம்மளாக வைக்கிற வேரியபிள் தான். ஸோ நீங்கள் எக்ஸ் ஒய் கூட வச்சுக்கலாம். ஸோ ஆனால் இங்கே நீங்கள் என்ன கொடுக்கீங்களோ அதை ப்ரிண்ட்டில் கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்ததுக்கப்புறம் டேட்டா ஃப்ரேமில் என்னென்ன வரணும், அதாவது டேபிள் ஃப்ரேம் ஃபார்மேட்டுக்கு என்னென்ன வரணும், எம்ப்ளாயி நம்பர், அதாவது ஜஸ்ட் இது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான், ஒரு பாக்ஸ் வருது அப்படின்னா அந்த பாக்ஸில் மேலே கொடுக்குறது தான். ஸோ எம்ப்ளாயி நம்பர் அப்படிங்கிறதுல எம்ப்ளாயி நம்பர் வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ இந்த எம்ப்ளாயி நம்பர் வரணும். ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயி நேமுக்கு நேராக எம்ப்ளாயி இநேம் வரணும், சேலரிக்கு நேராக சேலரி வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். இந்த ப்ரோக்ராம் அவுட்புட்டை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயோட நம்பர் கேட்கு, ஸோ நான் அதை கொடுத்துக்கிறேன். ஸோ எம்ப்ளாயோட நேம் கேட்கு, ஸோ கொடுத்துக்கிறேன். அவங்களோட சேலரி வந்து இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 அப்படின்னு கொடுத்தேன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேபிள் டேட்டா வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதாவது டேட்டா ஃப்ரேம் வந்து டேபிள் டேட்டாலேருந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா எம்ப்ளாயி நம்பர் அப்படிங்கிற இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டா ஃப்ரேமில் இருக்கும். ஸோ அந்த மேலே கொடுத்துருக்க ஹெட்டிங் எல்லாமே நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்பீங்க. ஸோ நார்மலாக நீங்கள் எந்த இது ஸ்டோர் ஆகணுமோ அதை வந்து இங்கே லூப்பிங்கில் கொடுத்ததுக்கு இங்கே நீங்கள் நார்மலாக வந்து கொடுத்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்டு போட்டு நீங்கள் பண்ணியிருக்கிறது வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்து நீங்கள் டேபிள் டேட்டா வந்து டேட்டா ஃப்ரேமுக்கு மாற்றிட்டீங்க. இங்கே டேபிள் டேட்டா அப்படிங்கிறது எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸு, அதை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.